புதிதாக பொறுப்பேற்க உள்ள ஜப்பான் பிரதமர் யோஷிஹைட் சுகாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் யோஷிஹைட் சுகாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒத்துழைப்பு உலகளாவிய பங்களிப்பை மீண்டும் முன்னெடுத்துச் செல்ல ஆர்வமாக இருப்பதாகவும் புதிய பிரதமருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜப்பான் மொழியில் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமராக இருந்த சென்ஷோ அபே உடல்நலக் குறைவு காரணமாக பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதமராக யோஷிஹைட் சுகாவை தேர்வு செய்திருப்பதாக அந்நாட்டு அரசு இன்று தெரிவித்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.